Welcome to our channel. I am Normal Manjan from India. Ellarkum Vinayagar Saduthi Nalvaazhthukal. எல்லாருக்கும் எங்களுடைய விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். நாங்கள் என்னென்ன எப்படி என்ன செஞ்சுருக்கோம் சாமிக்குன்றத சொல்கிறேன். எருக்கம்பூ மாலை கண்டிப்பாக மஸ்ட்டு. சாமிக்கு கண்டிப்பாக எருக்கம்பூ மாலையும் அருகம்புல் மாலையும் இருந்தாலே போதும். மீதி நம்மளால் என்னென்ன முடியுதோ நம்ம வாங்கி வைக்கலாம். நான் வரலட்சுமி நோன்புக்கு சொன்ன மாதிரியே குலதெய்வம் வழிபாடும் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்காக அது நம்ம எப்பயும் பாரம்பரியமாக செய்கிறனால் மஞ்சள் பிள்ளையார் ஒன்று வச்சுருக்கோம். அப்புறம் கடலை மாலை ஒன்று, சம்பங்கி பூ மாலை, மல்லிகைப்பூ. எங்கள் வீட்லேயே வெள்ளை எருக்கம் வச்சுருக்கோம்ல, அதனால் வெள்ளை எருக்கம்னா விநாயகருக்கு ரொம்ப இஷ்டம், அதனால் வெள்ளை எருக்கம் வச்சுருக்கோம். ரோஜாப்பூ, செம்பருத்தி இதெல்லாம் வெளியில் வாங்குறத விட வீட்லேயே பூத்து வைக்கிறது இன்னும் சந்தோஷமாக இருக்குது. தாமரை, அல்லி, மறிக்கொழுந்து எல்லாம் வச்சுருக்கோம். பொதுவாகவே தேங்காய் வெத்தலைப்பாக்கு உடைக்கிறோம். இந்த பிரசாத நெய்வேத்தியெல்லாம் வந்து பண்ணுறது நம்மளோட இஷ்டம்தான். கொண்டக்கல்லையும் கொழுக்கட்டையும் வந்து விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச பொருள் சொல்லுவாங்க. அதெல்லாம் செய்ய முடியாதவங்க கூட இந்த பொறி அவுல் கல்லை வச்சுக்கிட்டாலே நல்ல நல்ல இதுதான். பழம் அந்த செட்டு விற்கும், அதில் என்னென்ன கலெக்ட் பண்ண முடியுதோ அது மட்டும் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். எப்படின்னா விநாயகர் சதுர்த்தி வந்து நம்ம எப்படி நம்ம வீட்டில் இப்போ நம்ம குழந்தைக்கு பிறந்த நாள்னா நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருப்போம், அந்த மாதிரி தான் விநாயகர் சதுர்த்தியும் சாமிக்கு பிறந்த நாள். அதனால் அவர் இன்னைக்கு சந்தோஷமாக இருப்பார். நம்ம எப்படிலாம் நம்ம குழந்தையோட பிறந்த நாளை வீட்டில் கொண்டாடுவோமோ அந்த மாதிரி விநாயகருக்கு அவருக்கு புது ட்ரெஸ்ஸு போட்டு, நகை போட்டு நம்மளால் என்ன முடியுதோ அதை செஞ்சு சந்தோஷமாக வச்சுக்கணும். இன்னைக்கு நம்ம வேண்டது எல்லாத்தையும் கடவுளும் நம்மளுக்கு கொடுப்பாரு. பிள்ளையார் தாய் ரொம்ப கொழுக்கட்டை வச்சு படைச்சிருக்கோம். அது ஒரு கொழுக்கட்டை.